Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. தை திருநாளை வரவேற்க தயாரானது தமிழகம். மாநிலம் முழுவதும் பொங்கல் பொருட்கள் இறுதிகட்ட விற்பனை. தமிழகத்தில் தலைமுறை தலைமுறையாக தொடரும் பொங்கல் சீர்வரிசை வழக்கம். அரிசி கரும்பு தொடங்கி வீட்டு உபயோகப் பொருட்கள் வரை வழங்கி மகிழ்ச்சி. சென்னையில் இருந்து 500,000 பேர் சொந்த ஊர் பயணம். தாம்பரம் பகுதியில் இன்றும் நீடித்த போக்குவரத்து நெரிசல். டெல்லியில் பொங்கல் விழாவை கொண்டாடிய பிரதமர் மோடி. சமய அனுசார் பொங்கல் நமது நாட்டின் கலாச்சாரம் அழகான கோலத்தை போன்றது என பெருமிதம். இனிய பொங்கல் இந்தியாவின் பொங்கலாக மாறப்போகிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வீடியோ வெளியிட்டு வாழ்த்து. பொங்கலோ பொங்கல். தாய் தமிழ்நாட்டு மக்கள் எல்லோருக்கும் என் இனிய தமிழர் திருநாள் மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மணிப்பூர் மாநிலத்தில் இருந்து இரண்டாம் கட்ட நடைப்பயணத்தை தொடங்கினார் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி. நாட்டில் வேலை வாய்ப்பின்மை அதிகரித்து உள்ளதாக குற்றச்சாட்டு. இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட 12 தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுத்திடுக. வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். தமிழ்நாட்டில் இருமொழிக் கொள்கையை தொடரும் என அரசு விளக்கம். அண்ணாமலையின் மும்மொழிக் கொள்கை கனவு பலிக்காது என திட்டவட்டம். சபரிமலையில் அலைமோதும் கூட்டம். மகர ஜோதி வழிபாட்டிற்கான ஏற்பாடுகள் தீவிரம். அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ், a paradise for senior citizens.